ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ், பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப், கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. அசோக், அம்மா, அசோக், துர்கா இங்கே. துர்கா, அது துர்காவா? அசோக், நான் அவளை சாயங்காலம் பார்த்தது, ஆனா அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையே. துர்கா மேல கோவத்துல வருவான்னு பார்த்தா வரும்போதே அவளை கேட்டுட்டு வரா. அசோக்கு என்னப்பா, அவ எங்க போறா வரான்னு எங்ககிட்ட சொல்லிட்டா போறா? நீ ஹோட்டலுக்கு போகவும் ஊருக்காரங்களை எல்லாம் வெளியில தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சுட்டா. நாளைக்கு கோயில விசேஷம் நடக்க போகுது இல்ல, ஒருவேளை துர்கா ஊருக்காரங்களை எல்லாம் போய் பார்த்து பேசிட்டு வரேன்னு போயிருக்காளோ என்னவோ. என்ன நீ இதுவரைக்கும் ஆளை காணுன்றப்போ துர்கா ஒரு முடிவோட இருப்பான்னு தோணுது. அசோக், நீ எதுக்காக அவளை தேடுற? இல்லம்மா, இன்னைக்கு பார் கவுன்சில் ஒரு விஷயம் நடந்துச்சு, அத அவகிட்ட சொல்லான்னு பார்த்தேன். அப்படியா? என்ன விஷயம் அசோக், என்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இவ்வளவு நாளா தொட்டதுக்கெல்லாம் அவளை திட்டி காயப்படுத்திருக்கேன். இன்னைக்கு கூட ஊர்க்காரங்களை வச்சு அவளை எப்படி திட்டிட்டு போன, ஆனா அவளால எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. அந்த நல்ல விஷயம் அவகிட்ட முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். அண்ணி, துர்கா எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே தம்பி, அவளை ஈவினிங் தான் பார்த்தேன். டாக்டர்ஸ் கூட அப்ப ஆன்லைன் மீட்டிங் இருந்துச்சு, இப்பதான் முடிச்சுட்டு வந்தேன். ஓ, அத்த, துர்கா எங்க போனான்னு உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு நேரமா அசோக் கிட்ட அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். துர்கா எங்க போனா? சரி தம்பி, துர்கா எங்க போனான்னு நான் பாக்குறேன். உங்களுக்கு இப்போ ஏதாச்சும் வேணுமா? இல்ல அண்ணி, ஒண்ணு வேண்டாம். அண்ணா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. டைம் இப்போ நைட்டு 8:45 ஆகுது, வீட்டில் இருந்த ஒரு பொண்ணை காணோம், கேட்டா யாருக்கும் தெரியல. அண்ணிதான் ஆன்லைன் மீட்டிங்ல இருந்தாங்கன்னு சொல்றாங்க, உங்க யாருக்குமே தெரியலன்னு சொல்றீங்களே, அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. ஏன் ஜாமி, நீ இந்த மாதிரி பேசுறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. சில சமயம் அவளை போட்டு அம்பிட்டு திட்டு திட்டுற, இப்ப திடுதிப்புன்னு வந்து அவ்வளவு விசாரிக்கிறிய. அசோக், துர்கா பச்சை புள்ள கிடையாது. நாளைக்கு விடிய காத்தால கோயில வச்சு உறவே வேண்டாம்னு வெட்டி விட்டுட்டு தான் ஊருக்கு ஓடி போக போறவ. அவளுக்காக நீ எங்களை கோவிச்சுக்கிறதுல அர்த்தம் இல்ல சாமி, சொல்லிட்ட. ஆமா, உங்களை கோச்சுக்கிறதுல அர்த்தம் இல்லதான். ஆனா துர்கா விஷயத்துல நான் இன்னும் கேர் எடுத்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். சரி, நானே போய் அவளை தேடி பார்த்துட்டு வரேன். அசோக், நீ டயர்டா வந்திருக்க, துர்காவை தேடி நீ போய் அலைய வேண்டாம். 10 நிமிஷம் பார்க்கலாம், அவ வரலனா நாங்களே போய் பார்த்துட்டு வரோம். இல்ல அசோக், நிச்சயமா அவ கோயிலுக்கு தான் போயிருப்பா. என்னவோ மனசுக்கு தப்பா படுது. ஊர்க்காரங்கன்னு வந்தவங்களுக்கு துர்காவை பிடிக்காது, இத கூட யோசிக்காம அவளை தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு போயிட்டேன்.
நிச்சயமா துர்கா அவங்கள பார்க்க போயிருக்க மாட்டான். அவளுக்கு ஒரு செல்போனாவது வாங்கி கொடுத்துருக்கணும். அசோக், என்னாச்சு உனக்கு? அவளுக்காக நீயே இவ்வளவு ஃபீல் பண்ற? அம்மா, துர்காவோட நான் என்னதான் சண்டை போட்டாலும் துர்கா என்ன நம்பி வந்த பொண்ணு. ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ், பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப், கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.